விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? போலண்ட் விஎஃப்எஸ் ஓப்பன் ஆயிடுச்சாங்க சவுத் இந்தியாவுக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ணோம். பெண்ணா பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ போலண்ட் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நியூஸ் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம், நான் உங்கள் மணி 21. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலண்டுக்கு விஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ வெப்சைட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு நியூ நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ முழுக்க முழுக்க பேச போகிறோம். நம்ம இன்றைக்கி போலண்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ விஎஃப்எஸ் வந்து போலண்டுக்கு எண்ணிலிருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத நம்ம கிளியராக இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எங்கே இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டிபெண்டன்ட் விசா, அப்புறம் வந்து டூரிஸ்ட் விசா, ப்ளஸ் வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் விசா, இது எல்லாமே வந்து விஎஃப்எஸ்ல எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி வந்து விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பேச போறோம் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நலம் விசாரிச்சாங்க, நிறைய நண்பர்கள் நமக்காக வேண்டிகிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் இப்போ தேறி வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னும் வந்து ஆக்டிவாக வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியான சப்போர்ட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய லவ்வுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் எப்பயுமே வந்து மிகப்பெரிய நன்றி. சிறுமர்களே, இப்போ என்னன்னா இப்போ போலண்டுக்கு வந்து விஎஃப்எஸ் வந்து க்ளோஸில் இருந்தது, அதாவது சவுத் இந்தியாவுக்கு. ஸோ நார்த் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் என்னன்னா இப்போ சவுத் இந்தியாவுக்கு, அதாவது நம்ம சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரியான நகரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலண்டுக்கான வீசா அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து டேரெக்டாக எம்பசியில் தான் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு அதாவது தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12/12/2023 இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இனிமே வந்து போலண்டுக்கு நீங்கள் வீசா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ்லேயே வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு மண்டே காலையிலே நமக்கு வந்து நியூஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ மண்டே December 18 இன்னைக்கு, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இந்தியன் டைமுக்கு 3 மணி ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ எப்போ வந்து நம்ம வந்து வீசா வந்து சப்மிட் பண்ணலாம் எண்ணிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா January 2, அதாவது புது வருஷம் 2024 January 2 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாம்பே, பெங்களூர், அகமதாபாத், சென்னை, ஹைதராபாத், ஸோ இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய விஎஃப்எஸ் போலண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அன்னிலேருந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். ஆக்சுவலி ஓப்பன் வந்து இன்னைக்கு 18 12 December 2023 3 மணிக்கு வந்து ஓப்பன். ஸோ இன்னிலிருந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்லாட்லாம். ஸோ அவைலபிளாக இருக்கும், பட் வந்து நமக்கு சப்மிட் பண்ணுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம்பே, பெங்களூர், அகமதாபாத், சென்னை, ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய விஎஃப்எஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இன்னொரு நியூஸ் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுத்தில் வந்து இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பசியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம், வார வாரம் நமக்கு வந்து மெயில் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்கல் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு, நிறைய பேர் கிடைக்கல. ஸோ எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இது வாரம் வாரம் போயிட்டு இருக்கு தொடர்கிறது மாதிரி. ஸோ இப்போ வந்து புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இப்போ இனிமே வந்து நம்ம வந்து இந்த ட்ராக்காக வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஎஃப்எஸ் மூலியமாக தான் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கடைசியில் கொடுத்துருக்கிற பேராக்கான மீனிங்கு. ஸோ நான் படித்த வரைக்கும் ஸோ வந்து இனிமே வந்து நம்ம விஎஃப்எஸ்ல தான் போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு சர்ச் பண்ணணும், அதாவது டிபெண்டன்ட் விசாவாக இருந்தாலும் சரி, அப்புறம் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு, சன்கைன் ஜோனு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்டுக்கு நம்ம விஎஃப்எஸ்ல தான் போயிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ட்ரா வந்து சிஸ்டம் இல்லை இந்த டேரக்டாக எம்பசியில். ஸோ விஎஃப்எஸ்ல தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். சின்னர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக வந்து போலண்டோடைய எம்பசி வெப்சைட்டில் கிடைச்ச நியூஸ் இன்றைக்கி. ஸோ அதை பற்றி தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்து நம்ம இந்த நியூஸ் வந்ததுலேருந்து எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்களே. இப்போ நானே வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக நம்ம போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறோம்.
இப்போ என்னன்னா விஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நம்மள மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனால் போகிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. உள்ளே சில சமயங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அப்படி இல்லைனா அலோவ் பண்ணாலும் உள்ளே போனாக்க ஸ்லாட் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதே நிலமை தான் இப்பயும் நீடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே நிலமை தான் இப்பயும் நீடிக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டூரிஸ்ட்டுக்கு விசாக்கு நான் போய் பார்க்கும்போது டூரிஸ்ட்டு சில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரியில் கொஞ்சம் அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிபெண்டன்ட் விசா, டிபெண்டன்ட் விசாக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து நிறையா டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன். ஸோ டிபெண்டன்ட் விசாக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, அப்புறம் வந்து ஹைதராபாத், பாம்பே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட் மாறி மாறி போட்டால் கூட நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து சென்னை பெங்களூர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறையா அவைலபிள் இருக்குது ஜனவரியில், அதாவது டிபெண்டன்ட் விசாக்கு. ஸோ டிபெண்டன்ட் விசாக்கு யாருக்காவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து எப்போ வந்து உங்களால் லாகின் பண்ணி உள்ளே போக முடியுதோ போயிட்டு டக்குன்னு வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ டிபெண்டன்ட் விசாக்கு வந்து நிறையவே வந்து ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி. ஸோ அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நான் உடனே சொல்லி அவர் வந்து இப்போ ஆக்சுவலி சென்னையிலேருந்து இமீடியேட்டாக அவர் வந்து புக் பண்ணிட்டார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்லாட் வந்து ஓப்பனில் இருந்தது. ஸோ அவர் புக் பண்ணிட்டாரு. ஸோ அது போக இந்த மாதிரி பல நண்பர்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபெண்டன்ட் விசாக்கும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக அதர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேஷனல் டூரிஸ்ட் கேட்டகரி இதுலேயும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா நிறைய நண்பர்கள் வந்து வெயிட் பண்ணுறது நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரியில் அவைலபிளே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. சுத்தமாக யார் பல பேர் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க, நானும் உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது அதில் வந்து நாட் அலவுட் அப்படின்னு வருது, ஸ்லாட்டே அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ என்ன இப்போ ட்விஸ்ட்டு அப்படின்னு பழைய மடி மறுபடியும் வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் ஸ்லாட்டே அவைலபிள் இல்லை. அது எப்போ ஓப்பன் ஆகும், எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரில. ஆனால் மறுபடியும் என்ன ஒரு விஷயம் மட்டும் இதிலேருந்து கிளியராக தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளே இல்லை, கிடைக்கவே மாட்டுது. இது எப்படி பார்த்தாலும் மறுபடியும் அந்த ஏஜென்சி கையில் தான் போய் மாட்டுது. ஸோ ஆனால் வந்து நான் இப்போ கடைசி ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எஸ் க்ளோஸ் பண்ணது, மறுபடியும் ஓப்பன் பண்ணது, மறுபடியும் க்ளோஸ் பண்ணது, இந்த காலகட்டங்களில் எல்லா காலகட்டத்துலையும் விசாவும் கிடச்சிருக்கு, அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. ஆனால் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வியா ஏஜென்சி வழியாக போனவங்களுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி என்ன மாய மந்திரம் என்னன்னு தெரியல. பட் கடைசியில் எண்ட் ஆஃப் த டைமில் வந்து நிற்கும் போது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நிற்கிது. ஸோ சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளே வந்து போய் எடுக்கலாம், நம்மளே வந்து முயற்சி கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஏஜென்சி மூலிமா தான் போயாகணும் அப்படின்ற சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அதுவும் வந்து யார் கரெக்டாக பண்ணி தருவா, எப்படி வந்து வாங்குறதுன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் வீசா பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்த்த வரைக்கும். பட் அதர் மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது, அப்புறம் வந்து டிபெண்ட்டுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு நீங்கள் தாராளமாக போய்ட்டு நீங்களே வந்து புக் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது மெத்தடு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து புக் பண்ண தெரியல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்களாம் தானாக வந்து உங்களுடைய மெயில் ஐடி அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து மெயில் ஐடி போட்டு அப்புறம் பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டிபெண்டன்ட்க்கோ அல்லது டூரிஸ்ட்டுக்கோ இல்லை மற்ற கேட்டகரியிலோ வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து புக் பண்ணிடுங்க உங்களுடைய ஸ்லாட்டை. சிறப்பு நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வினா எப்படி நம்ம வந்து புக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது மெத்தடு, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த விஎஃப்எஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு போலன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆக்சுவலி அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் ஓடிபி வருது. ஸோ அந்த ஓடிபி வந்தோடனே அது கொடுத்தோடனே நெக்ஸ்ட் அடுத்து வந்து உள்ளே போகுது. ஸோ அது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது உங்களுடைய பேர், சர்நேமு, அப்புறம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டு, இந்த மாதிரி அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அப்புறம் இந்த மாதிரி நெசசரியான உங்களுடைய டேட்டா தான் வந்து கேட்குது. ஸோ அதை கேட்டு நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோடனே அது வந்து கேட்டகரி கேட்குது. கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் அதர்ஸு, அப்புறம் வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சப் கேட்டகரியும் கேட்குது. அதுலேயும் வந்து நேஷனல், அப்புறம் நேஷனல் அதர்ஸ், நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் இப்படி இருக்குது, அப்புறம் டிபெண்டன்ட் இருக்குது, அப்புறம்
ப்ரொவிஸ்ட் இருக்குது, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ண முடியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதாவது எந்த இடத்துல வேணும் உங்களுக்கு, வந்து பாம்பேல வேணுமா, சென்னை வேணுமா, பெங்களூர் வேணுமா, ஹைதராபாத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி காட்டுது. ஸோ எந்த மந்தில் வந்து எந்த டேட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டும்போது அந்த சீட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போகும்போது அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். ஸோ பேமெண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 900 தான் இருக்குது சம்திங். ஸோ 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஸோ நீங்களே வந்து ஓனாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதமே அப்படி நீங்கள் டிபெண்ட்டன்கோ அல்லது வந்து டூரிஸ்ட்டுக்கோ இல்லை மற்ற கேட்டகிரிக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவைலபிள் இருக்கும்போது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இருக்குது. ஸோ 2-3 ரூபா நீங்களே வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக புக் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து பெரிய கஸ்டமர்லாம் கிடையாது வந்து இந்த உள்ள என்ட்ரி ஆகிறதோ அல்லது வந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதோ. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும், வந்து உள்ளே உள்ளாது, இந்த மாதிரி டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாக்க உள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து காமாக எந்த டைமுக்கு வந்து அது அவைலபிள் இருக்குது உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து உள்ளே போகும்போது கிளியராக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். பட் ஸோ இந்த நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு புரியாத ஒரு புதிராகவே போயிட்டுருக்கு. அது எப்போ தான் நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் என்னன்னா நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வியா ஏஜென்சி வழியாக தான் வந்து காசு கொடுத்து பிளாக் மார்க்கெட்டில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வீசா வாங்கி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நான் பல முறை சொல்லிட்டேன், அது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நடைமுறையில் இதுதான் இருக்குது. பட் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ட்ரை பண்ணி குட் லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அப்டேட்டை தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி, அப்புறம் நம்ம பர்சனலாக நம்ம நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிங்க, யாருக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது, என்னென்ன கேட்டகரியில் கிடைச்சிது அப்படின்றத நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களுடைய டைம் ஒதுக்கி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதை தெரிவிச்சிங்கனாக்கா நிறைய நண்பர்களுக்கு வந்து விஷயம் தெரியும். ஸோ இப்படிலாம் இருக்கா, ஓ இப்படிலாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் வந்து நன்மைகள் நடந்திருக்கோ, புக் பண்ணியிருக்கீங்களோ, அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வந்து தைரியமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தயங்காமல் சொல்லுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் தயவு செஞ்சு. சின்ன நண்பர்களே, இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஎஃப்எஸ்ஸோடைய அப்டேட்டு நம்மகிட்ட. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உண்மையாக வந்து சில பேருக்கு வந்து பயனுள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ ஆனால் வந்து பல பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நிறைய நண்பர்கள் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஒர்க் பர்மிட்டை வச்சுக்கிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இது வந்து நல்ல செய்தியாக கெட்ட செய்தியான்றது நமக்கு கணிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி நம்மகிட்டையும் சரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் 1 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், 8 மாதமாக வெயிட் பண்ணுறேன், நான் இத்தனை நாட்களாக வெயிட் பண்ணி எனக்கு வந்து அப்பாயின்மெண்டே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மன வெறுத்து போய் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் எடுத்து வீசா வாங்கி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது 50-50 இல்லை இதுவா அதுவா அப்படின்னு இன்னுமே ஒன்று நமக்கு புரியல. பட் எது எப்படியோ நண்பர்களே, ஆனால் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. எது வந்தாலும் சரி இருக்கிற உண்மை யதார்த்தமான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால் லேர்ன் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க, விஎஃப்எஸ்ல அப்டேட் பாருங்கள், எம்பசி அப்டேட் பாருங்கள், நிறைய நியூஸ் எல்லாம் படிங்க, கேதர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணுங்கள், எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் முடியும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து முடியாது முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தை யாரோ ஒருத்தங்க ஒரு இடத்துல வந்து முடியும் முடியும்னு சொல்லிட்டு நடத்தி காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் தன்னம்பிக்கை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஸோ ஆண்டவனையும் வேண்டுகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து தயங்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் போது நான் உங்கள் மணி இருப்பேன். பை, டேக் கேர், சீ யூ.